நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்குது. அதை பார்க்குறக்கு முன்னாடி வாட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எல்லா வேலையும் நம்மளே, ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, ஒரு ஒர்க்குன்னு அர்த்தம். ஸோ எல்லா வேலையும் நம்மளே பார்க்காம பர்டிகுலர் சில ஒர்க்ஸை வந்து மற்றவங்ககிட்ட ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டு அதை பண்ணி முடித்தோன்னா அந்த ஒர்க்கை நம்ம வாங்கி அதை ஜாயின் பண்ணிப்போம். இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு டைம் வந்து ரெடியூஸ் ஆகும், ஒரே ஒர்க்கை வந்து திரும்ப திரும்ப பார்க்க தேவையில்லை. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு அந்த அப்பளம் போடுற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாவை வந்து கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, அப்பளமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு ஒர்க்கு ஈஸி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து எங்கேயாவது வேறு இடத்துல அசைன் பண்ணி அதை முடிஞ்சதுக்கப்புறம் அதை திரும்ப வாங்கிக்கிறது தான் வந்து இங்கே கான்செப்டே. ஸோ இப்போ இங்கே ஃபங்க்ஷன்ஸில் வந்து எப்படி பண்ணுவாங்க, நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதை ஃபங்க்ஷனாக எப்படி நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நாலு டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டைப்லேயுமே அந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இதில் அந்த ஆர்கியூமெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கோம், ரிட்டன் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே நான் நடத்தும் போது ஆர்கியூமெண்ட்ஸ்னால் என்ன, ரிட்டன் அப்படின்னா என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம், ஏபின்னு சொல்லி ரெண்டு நம்பர் வந்து 5, 6 அசைன் பண்ணியிருக்கோம். சின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இதில் டோட்டல் போட்டிருக்கோம், ஏ பியும் ஆட் பண்ணி அதில் சியில் அசைன் பண்ணியிருக்கோம், அதை ப்ரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ஒர்க்கு தான். ஸோ இதே வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் நம்ம எப்படி பார்ப்போம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆர்கியூமெண்ட் வித்தவுட் ரிட்டன் இந்த ஃபஸ்ட்டு டைப்பு. ஸோ அது ஆர்கியூமெண்ட்ஸுங்கிறதுக்கு மீனிங் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் இதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பர்டிகுலராக ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த நம்ம ரெண்டு நம்பரை வாங்கிட்டு நம்ம ரெண்டு நம்பரை அசைன் பண்ணிவிட்டு அதை டோட்டல் போட்டிருக்கோம்ல, இதுதான் அந்த ஒர்க் பார்ட்டு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், பர்டிகுலராக தனியாக ஒரு பிரித்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வாய்டு மெயின் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. வாய்டு மெயின் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் இதுக்குள்ளே எதுவுமே கொடுக்கல, இந்த மூணு பார்ட்டுக்கும் சேர்த்து ஒரு நேம் வைக்கிறீங்க, அதுக்கு பேர் வந்து ஆட் அப்படின்னு வச்சுக்கிறோம். அது ஜஸ்ட்டு கால் பண்ணிக்கிறோம், இதுக்கு பேர் வந்து காலிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு நேம், ஒரு ஓப்பன் க்ளோஸ், நம்ம ஏற்கனவே பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப்லாம் ஃபங்க்ஷன் காலிங் பார்த்துருக்கோம். கிளியர் ஸ்க்ரீன், கெட் ஸ்டேஜ், எல்லாமே ஃபங்க்ஷன் காலிங். இங்கே கால் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே இருக்கணும் இல்லையா, ஏற்கனவே பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப்லாம் ஃபங்க்ஷன் காலிங் தான், அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் எஸ்டிடிஐஓவில் இருக்குது. கெட் ஸ்டேஜுக்கு கிளியர் ஸ்க்ரீனுக்கெல்லாம் வந்து கானைவோல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளாக இது கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அங்கே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி எஸ்டிடிஐஓலையோ இல்லை வந்து கானைவோல இருக்கிறத நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதை அந்த இம்ப்ளிமெண்டேஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளாக ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை இங்கே நம்ம ப்ரோக்ராம்குள்ளேயே கால் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் காலிங்கிறது இதுதான். அப்போ இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும்ல, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே என்ன வரப்போகுது அப்படின்னா, இந்த மூணு லைனுமே நம்ம இங்கே கொண்டு வந்துடுறோம். இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 5, B equal to 6, C. ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராமை தான் நாங்கள் எழுதியிருக்கேன்னா, ஆனால் இந்த நம்ம ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இங்கே பண்ணும்போது, ஸோ இதுக்கான மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகணும் அப்படிங்கிறதுனால இதை இங்கே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதாவது ஹெட்டர் ஃபைல் நம்ம எழுதுனதுக்கப்புறம் வாய்டு மெயினுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து செமிகோலன் வச்சு இங்கே கொடுத்து டெர்மினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து டிக்ளரேஷன் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஸ்பேஸ் வந்து இங்கே அலோகேட் ஆயிரும், ஏன்னா நம்ம வாய்டு மெயினுக்கு அப்புறம் நம்ம வேறு எது எழுதினாலும் இங்கே எடுத்துக்காது. ஓகே. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஹெட்டர் ஃபைல் வந்து இங்கே ஆக்சுவலாக stdio.h நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். வாய்டு ஆடுன்னும்போது ஸோ இதுக்கு மெமரி அலோகேட் ஆயிரும். வாய்டு மெயின் பார்த்துட்டு உள்ளே வரும். இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அந்த எப்படி நமக்கு பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் கெட் சேஜ் பார்த்தோன்னா அந்த ஹெட்டர் ஃபைல் போதும், அதே மாதிரி நமக்கு இந்த ஆட் அப்படின்றத பார்த்தோன்னே இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டுக்கு வந்துடும். இங்கே வந்துட்டு இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம், ஏக்கு 5, பிக்கு 6. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரிட்டன் ஆயிரும். ஸோ இங்கே இந்த பார்ட்டுக்குள்ளே நீங்கள் ஏதாவது சம் வேல்யூ கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பிளாக்கு வந்து இது தனி பிளாக்கு, இது தனி பிளாக்கு. ஸோ இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே கொடுத்துருக்கிற ஏ வந்து இதுக்கு தெரியுமானா, தெரியாது. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கிற இந்த பிளாக்கில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே தெரியுமானா, தெரியாது. ஸோ அப்போ இதில் இந்த இது வழியாக ஏதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ நான் அடுத்தது வந்து வித் ஆர்கியூமெண்ட்டில் அதனை சொல்லித்தருவேன் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு. அப்போ இந்த பிளாக்கில் இருந்து வாய்ட் மெயின் இந்த பிளாக்குள்ளேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் இங்கே கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட் மூலமாக தான் கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட்ஸ், இதில் வர்ற அந்த டேட்டாக்கு பேர். அதே மாதிரி இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக்கில் இருந்து நம்ம ஏதாவது டேட்டாவை இங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ரிட்டன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ரெண்டு பேர் இல்லை, அதனால் இது வந்து வித்தவுட் ஆர்கியூமெண்ட் வித்தவுட் ரிட்டன் ப்ரோக்ராமுக்கு இது எக்ஸாம்பிள் இது. ஸோ அடுத்தது பார்ப்போம். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா வித் ஆர்கியூமெண்ட் வித்தவுட் ரிட்டன்.
ஸோ இதில் எப்படின்னா, இதில் எப்படி ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நார்மலாக இருக்கிற ப்ரோக்ராம், இதை வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஹெட்டர் ஃபைல் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்து இங்கே ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணோம், ஒரு லைன் நான் விட்டுறேன். அதுக்கடுத்து நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, வாய்ட் மெயின் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் இங்கேருந்து ஆர்குமெண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு போனோம், எடுத்துகிட்டு போய் தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆர்குமெண்ட்ஸை வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணிடுறேன். இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 6 இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்து நான் ஆர்குமெண்ட்ஸாக எடுத்துகிட்டு போக போகிறோம். இங்கே ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் கால் பண்ண போகிறேன். ஆட் ஆஃப் என்ன கொடுக்க போகிறேன், ஏ பி எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ ஏ கமா பி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஆர்குமெண்ட்ஸ் நாங்கள் இங்கே இருக்கிற வேல்யூவை வந்து இங்கே ஆர்குமெண்ட்டாக எடுத்துகிட்டு போகுது. இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணோன்னே எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஃபங்க்ஷனோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடு. ஸோ இது இங்கே எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு வேரியபிள் நம்ம கொடுக்கணும். எப்படின்னா, இந்த ஆடுன்ற நேம் பார்த்தோன்னா இங்கே வந்துடும், பட் இந்த ரெண்டு வேரியபிள்லையும் வர டேட்டாவை நம்ம இங்கே வாங்கணும். வேரியபிளாக வராது. இங்கே வரையில் இந்த இடத்துல என்னவாயிரும் அப்படின்னா, இது வந்து ஃபைவும் சிக்ஸையும் தான் எடுத்துகிட்டு வரும். ஏபி எடுத்துகிட்டு வராது, ஃபைவும் சிக்ஸும் எடுத்துகிட்டு வரும். நீங்கள் என்ன இங்கே என்ன வேரியபிள்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல எக்ஸ் ஒய் இல்லை ஏபி எப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேறு வேரியபிளும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வர்ற டேட்டா தான் வரும், ஏபி வராது. ஸோ இப்போ இங்கே எக்ஸு ஒய் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இசட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் இந்த எக்ஸும் ஒய்யும் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் இங்கே ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். இசெட்டை ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து நான் டிக்ளேர் பண்ணணும். அதனால் வாய்ட் இங்கே ஆடுன்னு கொடுக்கும்போது இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது தெரியாது, ரெண்டு இன்டீஜர் வேரியபிள் நான் அங்கே வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால இங்கே இன்ட்டுன்னு மட்டும் நம்ம கொடுக்கணும். இன்ட்டு கமா இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டன் இது எப்படி ப்ராசஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிட்டோம், இங்கே மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆயிருச்சு. அதாவது ரெண்டு ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு போக போதனால இங்கே இன்ட்டு கமா இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒன்று கொடுத்துக்கலாம், ரெண்டு கொடுத்துக்கலாம், எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரப்போது இங்கே வாய்ட் மெயின் உள்ளே வந்தாச்சு. இங்கே ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 6 இங்கேயே டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாய்ட் மெயின் பார்ட்லேருந்து இந்த ரெண்டு டேட்டாவை எடுத்துகிட்டு இந்த பிளாக் கொண்டு போக போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஏ கமா பின்னு சொல்லி இதை ரெண்டையும் நான் கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே என்னவாகும் அப்படின்னா, ஏ கமா பின்னு கொடுத்துட்டேன்னா இங்கே ஏபியாக கன்சிடர் பண்ணாது, இங்கே ஃபைவாகவும் சிக்ஸாகவும் எடுத்துக்கிறோம். அப்போ இதுக்கு அடுத்து இது ஆடுன்ற ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே இருக்கான்னு பார்க்கும். ஸோ அதில் இங்கே ஆர்குமெண்ட்ஸ் இருக்கா, ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கிற மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ இங்கே ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஸோ இது என்னவாகும், இந்த ஃபைவை சிக்ஸை எடுத்துகிட்டு வந்து ஃபைவை வந்து எக்ஸ்லையும் இங்கே ரெண்டாவதாக இருக்கிற சிக்ஸை வந்து ஒய்லையும் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டுக்குள்ளே நம்ம இங்கே கொடுத்துருக்குற ஆர்குமெண்ட்ஸை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிக்ளேர் பண்ணாமல் நம்ம இந்த எக்ஸ் ஒய்யை அப்படியே எடுத்துக்கலாம். சப்போஸ் இங்கே ஏபின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஏபி வேறு, இந்த ஏபி வேறு. இந்த பிளாக்ல இருக்கிற ஏபிக்கு தனியாக ஸ்பேஸ் அலோகேட் ஆகும், இதுக்கு தனியாக ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஸோ அப்போ அந்த டேட்டா எக்ஸ் ஒய்யில் இருக்குது. இங்கே வந்து இசட் மட்டும் ஒரு டிக்ளேர் பண்ணிவிட்டு இதை நான் ஆட் பண்ணி இங்கே ப்ரிண்ட் பண்ணிட்டேன். இது வந்து வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன். ஸோ ஆர்குமெண்ட் வந்து இந்த பிளாக்ல இருந்து, மெயின் பிளாக்ல இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டுக்கு வந்து டேட்டா வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகுது. இது வந்து இந்த வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டனுக்கு வந்து எக்ஸாம்பிள். இது அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆர்குமெண்ட் வித் ரிட்டன். இப்போ தான் வந்து நம்ம எப்படி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து இது எப்படி ரிட்டன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமை நான் இந்த மெத்தடில் வந்து நான் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுத போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு லைன் நாங்கள் டிக்ளரேஷனுக்காக விட்டுறேன், வாய்ட் மெயின். நம்ம எதுவும் இங்கே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆடுன்றதை நான் கால் மட்டும் பண்ணுறேன். வேல்யூ ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் எழுதிடலாம் நம்ம. வித் ரிட்டர்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக அந்த ஃபங்க்ஷனோட நேம் பார்த்திங்கன்னா ஆடு. ஸோ இதில் வந்து நான் ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே பாஸ் பண்ணலை, நான் இங்கே ரிட்டன் கொடுக்கணும். அதனால் நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன், சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன், இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 5 கொடுத்தாச்சு, பி ஈக்குவல் டு 6, சி சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ நான் இங்கே இந்த ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக்கில் ஒரு ப்ராசஸ் ஆகி அதை நான் வந்து இந்த பிளாக்கு ரிட்டன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து ஏ இந்த இடத்துல வந்து ஏ 5, பி 6 ரெண்டையும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணியாச்சு. நான் சியை தான் இந்த பிளாக்குக்கு நான் ரிட்டன் பண்ண போகிறேன். அதனால் நான் இங்கே வந்து ரிட்டன் அப்படின்ற
கீவேர்டு கொடுக்கணும். எதை ரிட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா சியை ரிட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிச்சிடணும். ஸோ இங்கே ரிட்டன் சியை பண்ணுறோன்னா சி வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஸோ நாங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இன்ட்டுன்னு கொடுக்கணும். ஸோ அதனால தான் நம்ம இது ரிட்டன் டைப்புன்னு சொல்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நேம்க்கு முன்னாடி கொடுக்குறது வந்து ரிட்டன் டைப்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து வேல்யூ நம்ம எதை ரிட்டன் பண்ணுறோமோ அதோட டைப்பை தான் நம்ம இங்கே கொடுப்போம். வாய்டுனா என்ன மீனிங்னா எதையுமே ரிட்டன் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து சியை ரிட்டர்ன் பண்ணுறேன்னா அதோட டேட்டா டைப் என்னவோ அதை தான் இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ரிட்டன்ற கீவேர்டு கொடுக்கணும், எதை ரிட்டர்ன் பண்ணுறமோ அதை வந்து ரிட்டன் அப்படின்னு கொடுத்து அந்த இதை கொடுக்கணும். அதோட டேட்டா டைப்பை அந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு பக்கத்தில் கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து இங்கே ரிட்டன் ஆகுது இல்லையா, இங்கே வந்து இது எப்படி வாங்கும் இல்லைனா ப்ரிண்ட் பண்ணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த ஆட் அப்படிங்கிறத ப்ரிண்ட் எஃப்ல கொடுத்தீங்கன்னா, ஏன்னா இந்த ரிட்டன் ஆகிறது எப்படி ரிட்டன் ஆகும்னா இங்கேருந்து ரிட்டன் சீன் கொடுக்குறீங்களா, இது வந்து எந்த இடத்துக்கு ரிட்டன் ஆகும்னா அந்த ஃபங்க்ஷன் எங்கேருந்து கால் பண்ணமோ அந்த இடத்துக்கு இந்த டேட்டா போய் ரிட்டன் ஆகி இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் டேரெக்டாகவும் ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லை அப்படின்னா இதை வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா இன்ட்டு எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸை அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ போய் இந்த இடத்துக்கு போகும். ஸோ அது ஆப்வியஸாக எங்கே போயிடும் அப்படின்னா எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த எக்ஸை வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி கமா எக்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னவாகும், ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இதுக்கான இந்த டிக்ளரேஷன் பார்ட் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்ட்டு ஆட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா மெமரி அலோகேட் ஆகிடும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க, இந்த ப்ரோக்ராமுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கும் ஒரே அவுட்புட்டு தான். பட் இதை நம்ம வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம், அதுவும் வந்து நம்ம இந்த டைப்பில் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித் ரிட்டனில். அதாவது இங்கேருந்து ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் பாஸ் ஆகலை, ஆனால் இங்கேருந்து வேல்யூ வந்து நமக்கு மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் ஆகுது. ஸோ அதான் அது வித்தவுட் ஆர்குமெண்ட் வித் ரிட்டன். இப்போ இது ஒர்க் ஆகிறத பார்ப்போம். ஹெடர் ஃபைல் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே யூஸ் பண்ணுற இந்த ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கான டிக்ளரேஷன் பார்ட்டும் கொடுத்துட்டோம். அடுத்து வாய்டு மெயின் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதில் வந்து இந்த ஃபங்க்ஷன் காலிங்கை அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடுன்ற ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே இங்கே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இது எப்படி கால் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டுக்கு இங்கே வந்துடும். வந்துட்டு இந்த ஒர்க் என்ன ஏ பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம் சியை. இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ரிட்டர்ன் பண்ணுறதுனால இதை எடுத்துகிட்டு எங்கே போகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணோமோ அந்த இடத்துக்கு போகும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் காலிங். ஸோ இங்கே ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு போயிடும். போனோன்னே இதை எக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இங்கே வந்து கமா பர்சன்டேஜ் டி டபுள் கோட்ஸில் கமா கொடுத்துட்டு எக்ஸுக்கு பதிலாக டிக்ளேர் பண்ணாமல் வெறும் ஆட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் இங்கே போட்டிங்கனாலும் டைரெக்டாக டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆகும். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டைப்பு வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன். அதே ப்ரோக்ராம் தான், இது ஆர்குமெண்ட்னு பாஸ் பண்ணி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பாருங்க. வாய்ட் மெயின். ஸோ நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன், இங்கேருந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணிட போகிறோம். ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி சி கொடுத்துறோம். ஸோ இங்கேருந்து ஆர்குமெண்ட் பாஸ் ஆக போது வேல்யூ ரிட்டன் ஆக போது. ஸோ இப்போ இந்த ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன், அதுக்குள்ளே நான் ஆர்குமெண்ட்டை கொடுத்துட்றேன். ஸோ அதை சியில் வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம அதை வந்து ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பர்சன்டேஜ் டி கமா சின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேல்யூ ப்ரிண்ட் ஆயிரும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டில் வேல்யூ அது ரிட்டன் பண்ண போகுது. இன்டீஜராக தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இன்டீஜராக ரிட்டன் பண்ண போகுது, அதனால் இன்ட்டு ஆட் ஆஃப் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இங்கே ரெண்டு வேல்யூ நமக்கு வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகணும். ஸோ இங்கே வந்து நான் சப்போஸ் வந்து எம் என் அப்படின்னு கூட வச்சுக்கிறேன். இன்ட்டு எம் கமா இன்ட்டு என் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் இங்கே இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த வேல்யூ ரிட்டன் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் என் அப்படின்னு சொல்லி இங்கே ரிட்டன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ரிட்டன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணணும், அதனால் இங்கே இன்ட்டு ஆட் ஆஃப் இன்ட்டு கமா இன்ட்டு. ஸோ ரெண்டு டேட்டா வந்து நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆஷ் இன்க்ளூட், இதே ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிட்டோம். இங்கே இந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனால இங்கே இன்ட்டு ஆட் ஆஃப்னு சொல்லி ரெண்டு ஆர்குமெண்ட்டோட இங்கே டிக்ளேர் பண்ணியாச்சு. வாய்டு மெயின் உள்ள வரும். ஏ பி ரெண்டு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏபி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறோம். இங்கே 5, 6 இருக்கிறனால இங்கே ஏக்கு வந்து 5 பிக்கு 6 எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ணுவோம், இந்த ஃபங்க்ஷன் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்ட்டுக்கு வரும். இங்கே வந்து பார்க்குறோம், இங்கே ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டு இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்.
ஸோ 5, 6 எடுத்துகிட்டு வந்து எம்மில் வந்து 5 என்ல வந்து 6 ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்போ இங்கே ஃபங்க்ஷன் உள்ளே வரும்போது இந்த ரெண்டு டேட்டாவை எடுத்துகிட்டு இந்த எக்ஸில் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடும். பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் எக்ஸ்னால இங்கே எதையும் நம்ம ப்ரிண்ட் பண்ணலை, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிளாக்லேருந்து வேல்யூவை இங்கே இந்த பிளாக்குக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இது எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண இடத்துக்கு போகும். ஸோ இங்கே வந்தோன்னா இது என்னவாகும், சியில் ஸ்டோர் ஆயிரும், சியை நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த ஃபஸ்ட்டு பிளாக் இந்த மெயின் பிளாக்லேருந்து ஆர்கியூமெண்ட்டாக இந்த இடத்துல ஃபங்க்ஷன் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ரெண்டு டேட்டா பாஸ் ஆகுது, இதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட்ஸு. ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை இங்கே யூஸ் பண்ணி இங்கே ஆட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது என்னவாகும், இந்த டேட்டா எக்ஸில் இருக்கிற டேட்டா ரிட்டர்ன் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இதை சியில் அசைன் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இதுதான் வந்து 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோட ஒர்க் அவுட்பா.